ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/8/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி, மாலை 3:29 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரா நட்சத்திரம் 1:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. 1:13 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 5:41 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனை தொடர்ந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திதி துவயம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா. திதி துவயம் அப்படின்னு சொன்னால் த்வேன்னு சொன்னால் ரெண்டு இல்லையா, ஷார்த திதி அப்படின்னு வரும்பொழுது இன்றைய தினம் துவாதசி திதியில் இறந்தவாளுக்கு இன்னைக்கு தான் ஷார்தம், திரையோதசி திதியில் இறந்தவாளுக்கும் இன்னைக்கு தான் ஸ்ரார்த்தம். ஆக துவாதசி திரையோதசி ஆகிய இரண்டு திதிகள் இந்த ஒரே நாளிலே வருவதால் இன்றைய தினம் திதி துவயம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார். இது போக இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருக்கா. பரமேஸ்வரனுக்கே உரிய உகந்த நாள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சோமவாரம் திங்கட்கிழமை. இந்த நாளோடு இந்த பிரதோஷம் என்பதும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:00 முதல் 10:00 வரை நல்ல நேரம், மதியம் 1:00 முதல் 2:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, இந்த பிரதோஷமும் இதோடு இணைந்த சரபேஸ்வரர் வழிபாடும் எவ்வளவு சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்து எனகே கோவிந்த ராகவேந்திரம் பாபயாமி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக அற்புதமான மகான். இந்த பெரிய மகானுடைய அற்புத லீலைகள் பல, தன் பக்தர்களுக்காக அவர் செய்த விஷயங்களும் பல. வைணவ நெறியையும் மற்றும் மத்வர் நிலைநாட்டிய துவைத மதத்தையும் எல்லா விதமான அற்புதங்களையும் இதில் நீங்கள் கண்டு கழிக்கும்படியாக சங்கரா டிவி உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக அற்புதமாக உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறா. கண்டிப்பாக வாங்கும் எல்லாரும். வியாழக்கிழமை August 31 மாலை 6:00 முதல் இடம் சௌடையா ஹால், பெங்களூரு. டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். பிரதோஷம்னு சொன்னாலே நம்ம பரமேஸ்வரன் வந்து முழுமையான ஒரு சந்தோஷத்தோடு ஆனந்த நடனம் புரிகின்ற ஒரு நேரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எப்படி நந்தியம்பெருமானினுடைய அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையே பரமேஸ்வரனுடைய அந்த ஆனந்த நடன காட்சியானது இந்த பிரதோஷ நேரத்திலே நடைபெறுவதால் தான் நந்திக்கு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்து அந்த நேரத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இது போக பிரதோஷங்கிறது யாருக்கு ரொம்ப விசேஷம் சொல்லி பார்த்தோம்னா நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம். நமக்கு தெரியும் இல்லையா நரசிம்மருடைய அவதாரம் நடந்த நேரம் எதுன்னு தெரியும். அதாவது பகல் பொழுதும் இல்லாமல் இரவு பொழுதும் இல்லாமல் அந்த மாலை நேரத்திலே, அந்த அந்தி சாய்கின்ற நேரத்திலே தானே நரசிம்மர் அவதரித்தார். ஆக அந்த நேரம், அதாவது ஒரு க்ஷணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த க்ஷணத்திலே நேரடியாக வெளில வந்தவர் தான் நம்முடைய நரசிம்மர். மிச்ச அவதாரம்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டைமிங் அப்படிங்கிறத எடுத்துப்பா. ஆனால் அப்படி
அப்படியே வெளியில் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பிரகலாதன் சொல்லும் பொழுது இந்த தூணில் இருக்கானு ஹிரண்யகசிபு வேகமாக உடைக்கும் பொழுது அந்த க்ஷணம் பெருமாள் அவதாரம் பண்ணார் இல்லையா. ஆக இந்த பிரதோஷ நேரத்திலே நரசிம்மரை நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு இம்மீடியட்டாக பலன் கிடைச்சிடும், உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நரசிம்மர் உக்ர நரசிம்மராக இருக்கும் பொழுது அந்த ஹிரண்யகசிபுவினுடைய வதத்தினை செய்த உடனேயே ஒரே உக்ரமாக இருந்தார் இல்லையா, அவருடைய உக்ரத்தை தணிப்பதற்காக தோன்றியவர் தான் சரபேஸ்வரர் சொல்றார். இந்த சரபேஸ்வரனுடைய இரண்டு இறக்கைகளிலுமே ஒரு பக்கம் பார்த்தா சூரியனி துர்காவும் மறுபக்கம் பார்த்தா பிரத்யங்கதா தேவியும் இருப்பார்கள் சொல்றார். இந்த இரண்டு இறக்கைகளாலுமே அப்படியே அடிச்சு 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 தான் நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் சரபேஸ்வரர் சொல்றார். ஆக இந்த பிரதோஷ நேரத்திலே நாம் சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய அதாவது இந்த பில்லி சூனியம்லாம் சொல்கிறா இல்லையா, ஏன் எதுக்குன்னே தெரியாமல் என் வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னால் இந்த பிரதோஷ நேரத்திலே சரபேஸ்வரர் வழிபாடு என்பது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக நாம் நரசிம்மரனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாமல் காரண காரியமே இல்லாமல் திடீர்னு எங்கள் காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போகிறது எல்லாருக்குமே ஏதோ திருஷ்டி தோஷம் போல இருக்குது, இல்லை யாரோ ஏதோ எங்களை பண்ணிட்டா அப்படி இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்லலாம் அமானுஷ்யமான விஷயங்களிலாலே அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த பிரதோஷ நாளிலே சரபேஸ்வரரை வழிபடுங்கள். பொதுவாகவே சரபேஸ்வரரை பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த 6 மணி சுமாருக்கு அதாவது ராகு காலம் முடிய போகிற நேரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போய் நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிரதோஷ நாளிலும் சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக நாமும் அனைத்து விதமான நற்பலன்களையுமே பெற முடியும். இந்த நேரத்திலே சரபேஸ்வரரை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா, இந்த மைசூர் சாண்டல் சோப் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா, இந்த மைசூர் சாண்டல்ங்கிறது அதாவது இந்த முதலாம் உலகப்போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சந்தன மரங்களை ஏற்றுமதி செய்கின்ற மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக இந்த கர்நாடக மாநிலம்ங்கிறது இருந்துட்டு இருந்தது. அதாவது இந்த சந்தன மரத்தின் மூலமாகத்தான் இந்த கர்நாடக பகுதிக்கே ஒரு ரெவென்யூங்கிறது ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு இருந்ததுதான். அந்த முதல் உலகப்போர் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது இந்த ஏற்றுமதிங்கிறதுலாம் தடைபட்டு போயிடுச்சு, இவாளுக்கு ரெவென்யூங்கிறதும் கட்டாயிடுத்து. அப்போது அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கிருஷ்ணராஜ உடையாரும் அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய மந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா விஸ்வேஸ்வரய்யான்னு சொல்லுவா, அவர் தானே ஒரு சீஃப் இன்ஜினியர் இந்த டேம்லாம் கட்டினவர் இல்லையா, அந்த விஸ்வேஸ்வரய்யாவும் ஒன்றா இணைந்து அதாவது 1916 நினைக்கிறேன் அந்த பீரியடில் வந்து அவள் என்ன பண்ணான்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கான ஒரு ஃபேக்ட்ரிங்கிறத ஆரம்பித்து இந்த சந்தன மரங்களிலிருந்து எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை கொண்டு இந்த சோப்பினை தயாரித்தார்கள். ஆனால் அங்கே அவங்க என்ன சிம்பல் தெரியுமா போட்டிருப்பா, இப்போ கூட நீங்கள் கூட வாங்கி பார்க்கலாம் அந்த சோப்பை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த அட்டடபாலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மிருகத்தினுடைய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சரபமூர்த்தம் தான். இந்த சரபமூர்த்தத்தை கொண்டு வந்து அவர்கள் ஒரு சிம்பலாக வச்சிருக்கா, இன்றளவுக்கும் 100 ஆண்டுகளை கடந்தும் அந்த சோப்பானது இன்னைக்கும் மார்க்கெட்டில் பிரமாதமாக போயின்னு இருக்கு இல்லையா. இது எதுக்காக சரபமூர்த்தத்தை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து சரும நோய்களை நீக்க வல்லது. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து ஒரு அழகு போகுதுன்னு சொன்னாலே என்ன தெரியுமா சொல்லுவா, உனக்கு திருஷ்டி தோஷம் பட்டுடுத்து, ஏதோ ஒரு தோஷம், யாரோ சூனியம் வச்சுட்டா, அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா சொல்றா இல்லையா, அதனால தான் உன்னுடைய பொலிவுங்கிறது குறைஞ்சுட்டே வருதுன்னு சொல்றா. இந்த மைசூர் சாண்டல் சோப்பை போட்டுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த சரும பொலிவு கிடைக்கும். இது சரபரனுடைய அருளாலே சரபேஸ்வரனுடைய அருளாலே இது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை முன்வைத்து தான் அப்போ விளம்பரப்படுத்தி இந்த சரபமூர்த்தத்தையும் வச்சிருப்பா அதில். ஆக சரபமூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த சரபேஸ்வரர் என்பது அவருக்குரிய மூல மந்திரங்களாகட்டும் அவருக்குரிய பூஜா விதானங்களாகட்டும் இது அத்தனையுமே அதர்வண வேதத்திலே ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்கா. ஆக இந்த மாய மாந்திரிகங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பிரதோஷ நாளிலே சரபேஸ்வரரை சென்று வழிபட வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.